ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம கற்பூரவள்ளி இலையில பஜ்ஜி செய்யலாங்க. இந்த இலையில நாம பஜ்ஜி செய்யலாம். அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கற்பூரவள்ளி இலை எடுத்துருக்கேங்க கொஞ்சம். அடுத்து கடலை மாவு எடுத்துருக்கோம், பேசன் ஃப்ளார். இது வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நாம மைதா மாவு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இது வந்து பேக்கிங் சோடா, சமையல் சோடா, இதெல்லாம் நாம் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை தவிர நமக்கு ஆயில், இதை வந்து நாம் பொறிக்க ஆயில் வேணும். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்க இந்த அளவு பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நாம ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கலாம். இப்ப இதை மூடி வச்சுட்டு நாம எண்ணெயை சூடுபடுத்திடலாம். பஜ்ஜி போட்டலாம் பாருங்க. நம்ம பஜ்ஜி வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ நம்ம மூலிகை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுக்கெல்லாம் நாம் இந்த கற்பூரவள்ளி இலையை நாம் பயன்படுத்துவோம். நம்ம ரசமாக வச்சு சாப்பிடுவோம். வித்தியாசமாக நாம் பஜ்ஜி செய்திருக்கோம். ஆரோக்கியமான இந்த மூலிகை பஜ்ஜி வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ குழந்தைங்க வந்து உள்ள லீஃப் இருக்குது அப்படின்றத பார்த்து ஒரு வித்தியாசமான ஷேப்பில் உள்ள லீஃபோடு இருக்க பஜ்ஜி அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.